ஜபக்கூட்டம் நடத்த விடாமல் தடுத்த விவகாரம். தமிழகத்தில் மத சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடியை அடுத்த பண்டாரவிளையை சேர்ந்தவர் ஜான் வர்க்கீஸ். கிறிஸ்தவ மத போதகரான இவர் மாநில மனித உரிமை ஆணையத்தில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்ததாவது, எனது வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்தி வந்தேன். சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் ஜபக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். கடந்த 2017 சிலர் கொடுத்த பொய்ப்புகாரின் பேரில் அப்போதைய குளச்சல் இன்ஸ்பெக்டர் முத்துராமன் எனது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து என்னை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று ஒரு குற்றவாளியைப் போல நடத்தினார். பின்னர் எனது வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று மிரட்டி எழுதி வாங்கினார். மீறி ஜபக்கூட்டம் நடத்தினால் பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து விடுவதாகவும் மிரட்டல் விடுத்தார். இன்ஸ்பெக்டரின் இந்த செயல் அடிப்படை உரிமை மற்றும் மனித உரிமையை மீறும் செயலாகும். எனவே இன்ஸ்பெக்டர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி துரை ஜெயச்சந்திரன், சிலரது தூண்டுதலின் பெயரால் இன்ஸ்பெக்டர் முத்துராமன் மனுதாரரை ஜபக்கூட்டம் நடத்த விடாமல் தடுத்துள்ளார். இன்ஸ்பெக்டர் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டுள்ளார். எனவே மனுதாரரது தமிழக அரசு இழப்பீடாக ₹25,000 வழங்க வேண்டும் என்றும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மத சுதந்திரத்தை தமிழகத்தில் உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் மத சுதந்திரம் உறுதிப்படுத்தப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தீர்ப்பு குறித்த உங்கள் கருத்துக்களை கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடுகளில் ஜபக்கூட்டம் நடத்த இந்தியா மத சுதந்திரம் உண்டு என்பதை மீண்டும் மனித உரிமை ஆணையம் தனது உத்தரவின் மூலம் நிரூபித்துள்ளது. நன்றி.